வணக்கம் நண்பர்களே, இன்று வந்து இந்த நம்ம போடுற சூட்டை வந்து எப்படி வந்து நம்பர் பண்ணுறது அப்படிங்கிறது தொடர்பாக சில முக்கியமான தீர்ப்புகளை தான் நாம் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்பாக ஒரு சின்ன சுருக்கம் நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுக்கு என்டையர் மேட்ரும் புரிஞ்சிடும். சொத்து வந்து சண்முகம் என்பவருக்கு பாத்தியப்பட்டது. அவர் வந்து அவருடைய குடும்ப அவசிய செலவுக்காக ஒரு நபரிடம் வந்து கடன் கேட்குறாரு. அப்போ அந்த நபர் வந்து, நீ உன் சொத்தை பொறுத்து எனக்கு பேரளவில் ஒரு கிரயப்பத்திரம் எழுதி தந்தாதான் நான் கடன் தருவேன் அப்படின்னு சொல்லிடுறார். இவருக்கு பண அவசர தேவைப்பட்டதுனால ஒரு கிரயப்பத்திரத்தை எழுதி கொடுத்துட்றாரு. அந்த கிரயப்பத்திரத்தில் சாட்சிகளாக யார் இருக்காங்க அப்படின்னா, அந்த கிரயப்பத்திரத்தை எழுதி கொடுத்தவரின் மனைவியும் மகனும் ஒரு சாட்சியாக இருக்கிறாங்க. இந்த கிரயப்பத்திரம் எழுதி கொடுப்பதற்கு முன்பாகவே ஒரு சேல் அக்ரிமெண்ட் போட்டிருக்கிறாங்க, ஒரு பவர் போட்டிருக்கிறாங்க, அந்த பவரை கேன்சல் பண்ணியிருக்காங்க. இறுதியாக தான் இந்த சேலை எழுதி கொடுக்குறார். வட்டி எப்படி கொடுக்கணும் அப்படின்னாச்சுன்னா, அந்த கிரயம் கொடுத்துருக்கிற சொத்து வந்து ஒரு வீடு, மாடியும் இருக்குது கீழையும் இருக்குது. அந்த வீட்டில் வார வாடகையை வந்து இவர் வட்டிக்காக எடுத்துக்கிடணும். என்றைக்கு அசல் தொகையை வந்து இவர் கொடுக்குறாரோ அன்னைக்கு வந்து அந்த கிரய பத்திரத்தை ரத்து செய்து கொடுத்துடணும். இதுதான் இவங்களுக்குள்ள ஒப்பந்தம். கிரயப்பத்திரம் எழுதி கொடுத்துட்றாரு, அசல் டாக்குமெண்ட்டையும் அவர்கிட்ட ஒப்படைச்சிட்றாரு. இந்த கிரயம் பெற்றவர் வந்து வட்டியாக அந்த வீட்டில் இருந்து வார வாடகையை எடுத்துகிட்டு வர்றார். இந்த சூழ்நிலையில் கிரயப்பத்திரத்தை எழுதி கொடுத்த சண்முகம் வந்து ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிடுறார். அதன் பிறகு அவருடைய வாரிசுகள் வந்து இழப்பீடு தொகை கேட்டு எம்சிஓபி கேஸ் போடுறாங்க. அந்த வழக்கில் ஒரு 7 லட்சம் ரூபா இவங்களுக்கு ஒரு பணம் வருது. அந்த 7 லட்சம் ரூபாயும் வித்ட்ரா பண்ணி கொண்டு கடனை அடைச்சிட்றாங்க. கடனை அடைச்சிட்டு நீங்கள் கிரயப்பத்திரத்தை கேன்சல் பண்ணி கொடுங்கன்னு கேட்குறாங்க. யார்? அந்த கிரயப்பத்திரத்தை எழுதி கொடுத்தவரின் மனைவியும் மகனும். இவர், நான் வெளியூரில் இருக்கேன், அங்கே இருக்கேன், இங்கே இருக்கேன்னு சொல்லி ஏதோ சாக்குப்போக்குகள் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இப்படியே கிட்டத்தட்ட 1 வருஷம் ஓடிடுது. ஒரு கட்டத்துக்கு மேலே இவங்க திருப்பி போய் கிரயப்பத்திரத்தை ரத்து செய்தாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ ரெண்டு பேருக்கிடையே ஒரு வாக்குவாதம் ஏற்படுது. உடனே இந்த அம்மா வந்து, நான் போலீஸில் கம்ப்ளைண்ட்டை கொடுத்துருவேன்னு சொல்லி மிரட்டுறாங்க. உடனே இவர், உனக்கு நான் கிரயப்பத்திரத்தெல்லாம் ரத்து செஞ்சு தர முடியாது, ஏற்கனவே நீங்கள் எல்லோரும் சேர்ந்து எனக்கு வந்து ஒரு சம்மத பத்திரம் எழுதி கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லி ஒரு சம்மத பத்திரத்தை தூக்கி கொடுக்குறாரு, ஜெராக்ஸை. அந்த ஜெராக்ஸை பார்த்த பிறகு தான் தெரியுது, கிரயத்திற்கு மறு வருடம் இவங்க கிட்டத்தட்ட 1,70,000 ரூபா இந்த கிரயத்தொகையை கொடுத்த மாதிரி அந்த சம்மத பத்திரத்தில் நோட்டரி பப்ளிக்கிட்ட மென்ஷன் ஆகிருக்கு. ஆக்சுவலாக இந்த பார்ட்டிகள் வந்து நோட்டரி பப்ளிக் ஆஃபீஸ்க்கு எந்த காலத்துலேயும் போனதே இல்லை. ரெண்டாவது, அந்த சேல் பத்திரத்தில் வந்து கைலின் வெளியில் தான் போட்டிருக்காங்க, அந்த வீட்டோடைய மதிப்பு 1 கோடி. அந்த சேல் வந்து 2014 ஆயிருக்கு. இந்த பிரச்சனை எல்லாமே 2022 வருது. இந்த பிரச்சனை நம்மக்கிட்ட வருது. அந்த அம்மா வந்து நம்ம மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சு இந்த வழக்கை வந்து நீங்கள் தான் நடத்தி தரணும்னு சொல்லி கேட்டாங்க. நாம் ஒரு பிளைண்ட்டை தயார் பண்ணி கொண்டு வழக்கை போடுறோம். வழக்கினுடைய பரிகாரம் என்னென்னா, அந்த 2014 தேதியிட்ட பத்திரத்தை ரத்து செய்யணும், அதே நேரத்தில் வீட்டின் சாவியை என்கிட்ட ஒப்படைக்கணும்னு சொல்லி மேண்டட்டரி இன்ஜெக்ஷன் கேட்டு நாம் சூட்டை போடுறோம். அந்த சூட்டை பரிசீலித்த நீதிமன்றம் வந்து ரிட்டன் போடுறாங்க. அந்த ரிட்டனை எழுதி நம்ம ரீப்ரஷன் பண்ணுறோம். திரும்பவும் ரிட்டன் போடுறாங்க, திரும்பவும் ரீப்ரஷன் பண்ணுறோம், திரும்பவும் ரிட்டன் போடுறாங்க. இந்த ரீப்ரசன்ட் பண்ணது எல்லாருமே யாருன்னு பார்த்திங்கன்னா, ஜூனியர்ஸ். அதாவது நாம் வெளியூரில் அந்த வழக்கை தாக்கல் பண்ணியிருக்கோம், அந்த வெளியூரில் நம்ம வழக்கை
ஜாயிண்டாக பார்க்குறதுக்காக ஜூனியர்ஸ் அட்வொகேட்டை வச்சுருக்கிறோம். அந்த ஜூனியர்ஸ் வந்து தான் ரீப்ரசன்ட் பண்ணுறாங்க. ஜூனியர்ஸ் இப்போ தானே பயிற்சி எடுத்துக்கிட்டு இருப்பாங்க, அவங்க சரியாக ரீப்ரசன்ட் பண்ணலை, அதாவது ஒரு தெளிவான விளக்கம் வந்து கொடுக்கலை. மூணு தடவை ரிட்டர்ன் ஆயிடுது. அதன் பிறகு அந்த ரிட்டர்ன் ஆன பிளைண்ட்டை அனுப்ப சொல்கிறேன். ஜூனியர் வந்து நமக்கு பதிவு தபாலில் அனுப்பிட்டார். அப்போ மூணு தடவை என்ன காரணத்துக்காக ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க, இவங்க எப்படி ரீப்ரசன்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கும்போது கோர்ட்டு வந்து சில விஷயங்களை சந்தேகம் எழுப்பி விளக்கம் கேட்டிருக்காங்க. ஆனால் ஜூனியர்ஸ் வந்து அதற்கு முறையான ஒரு விளக்கம் கொடுக்கலை. இறுதியாக போட்ட ரிட்டனில் வந்து என்ன கேள்வியெலாம் கோர்ட்டு கேட்டிருக்காங்க அப்படின்னா, அந்த சண்முகம் எழுதி கொடுத்த கிரைய ஆவணத்தில் இந்த வழக்கை தாக்கல் செஞ்சிருக்கிற வாதிகள் வந்து ஒரு தரப்பினராக இல்லாத நிலையில் எப்படி முதல்ல வழக்கு தாக்கல் செய்ய முடியும், அதுவும் கிரையப்பத்தத்தை ரத்து செய்யுமாறு கோரி எப்படி வழக்கை தாக்கல் செய்ய முடியும் அப்படிங்கிறது முக்கியமான ரிட்டன். ரெண்டாவது ரிட்டன் என்னென்னா, 2014 சண்முகம் வந்து கிரையம் எழுதி கொடுத்துட்டார், நீங்கள் 2023 கொண்டு வழக்க போடுறீங்க, அப்போ லிமிட்டேஷன் அடிபட்டுருது, அதுக்கும் உங்கள் விளக்கம் என்ன? இந்த ரெண்டு விளக்கம் தான் முக்கியமான விளக்கம். இப்போ நாம் விளக்கத்தை எழுதி நான் நேரடியாக கோர்ட்டுக்கு போகிறேன். முத நாளே எனக்கு வந்து ரூம் போட்டு தந்துட்டாங்க, நான் ரூமில் தங்கிக்கிட்டேன். மறுநாள் காலையில் எமர்ஜெண்ட்டாக ரிட்டன் எழுதி வச்சாச்சு. ஜட்ஜிக்கிட்ட ஒரு 12 மணிக்கு போய் நான் மென்ஷன் பண்ணுறேன், இப்படி நான் வந்து தூத்துக்குடியிலேருந்து வந்திருக்கிறேன் அப்படின்னோடனே, சார் எதுனாலும் கூட ஆஃப்டர் லஞ்ச் தான், சிரஸ்தாரை வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி அவங்க டியூட்டியை முடிச்சு கொண்டு வந்துட்டாங்கன்னா நான் என்ன எதுன்னு கேட்டுருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நாம் நேராக சிரஸ்தாரை போய் பார்க்குறோம். பார்த்த உடனே நான் ரிட்டன் எழுதியிருக்கேனே அதில் ஏதாவது குறைபாடு இருக்கான்னு கேட்குறேன். ஒன்றும் இல்லை சார், எல்லாம் தெளிவாக இருக்குது, நம்மகிட்ட கொண்டு வந்துருதன்ட்டாங்க. இருந்தாலும் நான் கோர்ட்டு காலுக்குள்ளே போய் உட்காந்தாச்சு. ஏன்னா ஆஃப்டர் லஞ்சுனா 3 மணிக்கு மேலே எடுப்பாங்க, நமக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நான் 3 மணிக்கு மேலே இங்கே எடுத்து 4 மணிக்கு முடியுதுன்னா நான் வீட்டுக்கு வரதுக்கு நைட் 2 மணி ஆயிடும் எனக்கு. ஏன்னா நான் காரில் தான் போயிருக்கேன், ஒத்தையில தான் டிரைவிங் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை. அன்னைக்கு பார்த்து என்னோடய நண்பர்கள் இல்லை. நான் உட்காந்துட்டுருக்கிறத பார்த்த உடனே ஜட்ஜு வந்து சிரஸ்தாட்டை கூப்பிட்டு நம்மளுடைய கெட்ட கொன்ற சொல்லிட்டாங்க. கெட்ட கொண்டு வந்தவுடனே ஜட்ஜு இதே கேள்வியை கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்கன்னா, 2014 கிரையப்பத்திரத்தை ரத்து செஞ்சு தரணுங்கிறது உங்கள் வழக்கு, ஆனால் அந்த வழக்கில் நீங்கள் ஒரு பார்ட்டி இல்லை. அப்படி நீங்கள் ஒரு பார்ட்டியாக இல்லாத போது கோர்ட் ஃபீ ஆக்டு செக்ஷன் 40 கீழே நீங்கள் எப்படி கோர்ட் ஃபீ செலுத்தி இந்த வழக்கை தாக்கல் செய்ய முடியும் அப்படின்னு எங்கள்கிட்ட கேட்குறாங்க. அதுக்கு நாம் விளக்கம் என்ன சொல்கிறோம்னா, 2014 எழுதி கொடுத்த பத்திரத்தில் நான் பார்ட்டி இல்லை உண்மைதான், ஆனால் பத்திரத்தை எழுதி கொடுத்தவருக்கு வந்து என்னுடைய கணவர். என்னுடைய கணவர் அந்த பத்திரத்தை ரத்து செய்வதற்கு முன்பாகவே துரதிருஷ்டவசமாக இறந்து போனார். அவர் இறந்தது பிறகு அவருடைய லீகல் கேர் நாங்கள் தான். சண்முகம்பத்துக்கு செய்ய வேண்டிய கடமைகளும் பொறுப்புகளும் முழுமையாக அவங்க வாரிசுகளுக்கு தான் இருக்குது. இப்போ அவர் ரத்து பத்திரத்தை எழுதி தரணும்னா இறந்து போன சண்முகத்திற்கு எழுதி தர முடியாது, அவருடைய வாரிசுகளான எங்களுக்கு தான் எழுதி தரணும். அப்போ வழக்கு போடக்கூடிய தகுதி எங்களுக்கு மட்டும்தான் இருக்குது, வேறு யாருக்கும் இல்லை. நான் பத்திரத்தை ரத்து செய்ய சொல்லி தான் கேட்டிருக்கேன், அப்போ செக்ஷன் 40 தான் நான் கோர்ட்டி கேட்டி ஆகணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். அந்த விளக்கத்தை ஏற்றுக்கிட்டாங்க கோர்ட்டு. அடுத்த விளக்கத்துக்கு வர்றாங்க. 2014 பத்திரம் எழுதி கொடுத்துருக்கு, நீங்கள் 2023 வந்து வழக்கு போட்டிருக்கீங்க, 3 வருஷத்துக்குள்ளே வழக்கு தாக்கல் செய்யணும்ளா? அப்போ 2017 டைம் லிமிட்டேஷன் முடிஞ்சு போச்சு, நீங்கள் இப்போ தாக்கல் செஞ்சுருக்கிற வழக்கு வந்து லிமிட்டேஷன் ஆக்டில் அடிபடுது அப்படின்னு சொல்லி நீதிபதி சொல்கிறாங்க. அதற்கு நாம் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, லிமிட்டேஷன் ஆக்டு செக்ஷன் ஆர்டிக்கிள் 59 நம்ம சுட்டி காட்டுறோம். அதாவது லிமிட்டேஷன் ஆக்டு பார்ட் 4 வந்து செட் அசைடு த டிகிரி அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பற்றி சொல்லியிருப்பாங்க.
எந்த ஒரு கிரயப்பத்திரத்தையும் ரத்து செய்ய வேண்டுமென்றால் அதற்கு கால அவகாசம் வந்து 3 வருஷம்தான். ஆனால் என்னைக்கு அந்த ஆவணம் மோசடியாக எழுதப்பட்டுள்ளது அல்லது மோசடியாக தயாரிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு வாதிகளுக்கு தெரிய வருதோ அதிலிருந்தான் 3 வருஷம். நான் தாக்கல் செஞ்சுருக்கிற இந்த வழக்கில் 2014 பத்திரம் வந்து மோசடியாக எழுதப்பட்டது அப்படின்னு சொல்லி எனக்கு 15/10/2022 தான் எனக்கு தெரியும். ஸோ அன்னையிலிருந்தான் காலவரையறை தொடங்குது. அதனால் எனக்கு டைம் லிமிட்டேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி, கூடுதலாக சுப்ரீம் கோர்ட் வந்து 10/4/2018 சொட்டாபென் அண்டு அதர்ஸ் வெர்சஸ் கிரிட்டாபாய் தக்கார் அண்ட் அதர்ஸ் அப்படிங்கிற வழக்கில் வழங்கியிருக்கிற தீர்ப்பை நம்ம சுட்டி காட்டுறோம். அந்த வழக்கில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ஒரு ஆவணம் மோசடியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு அல்லது ஒரு ஆவணம் மோசடியாக உருவாக்கப்பட்டிருக்கிறது அல்லது ஒரு ஆவணம் மோசடியாக தயார் செய்யப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற விவரம் வழக்கை தாக்கல் செய்கிற வாதிக்கு என்று தெரிய வந்ததோ அதில் இருந்து தான் காலவரை தொடங்குமே தவிர அந்த டாக்குமெண்ட் பதிவு செய்யப்பட்ட தேதியிலிருந்து தொடங்காது அப்படிங்கிறத வந்து இந்த வழக்கில் தீர்ப்பு சொல்லியிருப்பாங்க. இந்த தீர்ப்பை எடுத்து கொடுத்துட்றோம். அதுபோக சுப்ரீம் கோர்ட் வந்து 17/9/2021 சலீம் டி அகாபோட்வாலா வெர்சஸ் சாம்லிஜி தக்கார் அப்படிங்கிற வழக்கில் வழங்கியிருக்கிற தீர்ப்பையும், 5/6/2020 சக்தி போக் ஃபுட் இண்டஸ்ட்ரீஸ் வெர்சஸ் த சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற வழக்கில் வழங்கியிருக்கிற தீர்ப்பையும் சுட்டி காட்டுறோம். இந்த ரெண்டு வழக்கிலையும் உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, லிமிட்டேஷன் இக்ஸ் மிக்ஸ்டு ஃபேக்ட் அண்ட் க்வெஸ்சன் ஆஃப் லான்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது கால வரையறை என்பது சட்டம் மற்றும் சங்கதி சார்ந்த ஒரு விஷயம், வழக்கின் ஆரம்ப நிலையிலேயே அதை பரிசீலிக்கக்கூடாது, வழக்கின் விசாரணையில் தான் ஒரு வழக்கானது லிமிட்டேஷன் ஆக்டினால் பாதிக்கப்பட்டிருக்கா இல்லையாங்கிறது தெரிய வரும். நீங்கள் மேம்போக்காக லிமிட்டேஷனை பார்த்து ஒரு வழக்குறையை வந்து நம்பர் பண்ண மாட்டேன்னு சொல்லக்கூடாது. நீங்கள் என்டையர் வழக்குறையையும் பார்க்கணும். எந்த தேதியில் இவர் நாலேஜுக்கு தெரிய வந்துச்சு, எந்த தேதியிலேருந்து நாலேஜ் தொடங்குது, எந்த தேதியிலேருந்து லிமிட்டேஷன் ஆரம்பிக்கு, காஸ் ஆஃப் ஆக்ஷன் எப்போ ஆரம்பிக்கு அப்படிங்கிறதெல்லாம் கோர்ட்டு பார்க்கணும். எடுத்த எடுப்புலேயே வந்து லிமிட்டேஷன் ஆக்டை காட்டி ஒரு வழக்குறைக்கு நம்பர் பண்ண மறுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த ரெண்டு வழக்கையும் தீர்ப்பு சொல்லியிருப்பாங்க. இந்த ரெண்டு வழக்கையும் நாம் சுட்டி காட்டி இந்த ரெண்டு சைட்டேஷனையும் நம்ம கொடுக்குறோம். அப்போ மொத்தம் 3 சைட்டேஷன் கொடுத்துருக்குறோம். என்ன கொடுத்துருக்கோம்னா, ஒரு மோசடி ஆவணம் பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிற விவரம் வாதிக்கு என்றைக்கு தெரிய வந்ததோ அதில் இருந்தால் லிமிட்டேஷன் ஆரம்பிக்கும் அப்படிங்கிறதுக்காக சுப்ரீம் கோர்ட்டு தீர்ப்பையும், லிமிட்டேஷனை வந்து வழக்கின் ஆரம்பத்திலேயே பார்க்க வேண்டியதில்லை, அது மிக்சடு க்வெஸ்சன் ஆஃப் லா, அது வழக்கின் விசாரணையில் தான் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக இரண்டு தீர்ப்பையும் சுட்டி காட்டுறோம். 3 தீர்ப்பை கொடுத்துருக்குறோம். கோர்ட் அதை வாங்கிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் கோர்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுடைய பிளைண்டனுடைய 5வது பேராகிராஃபை பாருங்கள். நீங்கள் அதில் வந்து பொசஷனை ஒப்படைச்சிட்டிங்கல்ல, கிரயப்பத்திரமும் எழுதி கொடுத்துட்டீங்க, அது சப்ரிஜாஸில் பதிவும் பண்ணியாச்சு, நீங்கள் பொசஷனையும் ஒப்படைச்சிட்டிங்க, அதன் பிறகு எப்படி வந்து வழக்கு போட முடியும் அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்குறாங்க. அப்போ அந்த கேள்வி கேட்கும்பொழுதே நான் என்ன சொல்கிறேன், என்னுடைய பிளைண்டில் எந்த இடத்துலையும் பொசஷனை பிரதிவாதிகிட்ட ஒப்படைச்சதாக சொல்லவே இல்லை. என்னுடைய கிரய ஆவணம் வந்து பேரளவில் தான் எழுதி கொடுத்தேன்னு சொல்லியிருக்கேன். அந்த வீட்டிலேருந்து வார வாடகையை வட்டிக்காக கழித்துக்கணும் தான் சொல்லியிருக்கேன். எந்த இடத்துலையும் நான் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி பொசஷன் ஒப்படைச்சதாக சொல்லவே இல்லைன்னு சொல்லி என்டையர் பிளைண்ட்டையும் வாஸ்து காட்டிட்டேன். அப்படியும் விடலை. அதுக்கப்புறம் நீதிமன்றம் வந்து அடுத்த பேராகிராஃபுக்கு வராங்க. வந்து சம்மத பத்திரத்தில் நீங்கள் எல்லாத்தையுமே அட்மிட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நான் ஒரு விளக்கம் கொடுக்குறேன். என்ன கொடுக்குறேன்னா,
சம்மத பத்திரமே போலியாக உருவாக்குனது அதில் இருந்து தான் எனக்கு லிமிட்டேஷன் தொடங்குறதுன்னு தான் என் வழக்கே. சம்மத பத்திரத்துக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லை. சம்மத பத்திரம் ஒன்றாம் பிரதிவாதி போலியாக உருவாக்கி தயார் பண்ணியிருக்கிறாரு, அதை வச்சு தான் மோசடி பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதே என்னுடைய கட்சி. அதில் அதுவே போலியாக தயாரிச்சிருக்கு எனக்கு தெரியவே தெரியாதுன்னு சொல்லும்போது அதில் இருக்க வாசகங்களுக்கு வந்து கோர்ட்டு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியதில்லை அப்படின்னு அதுக்கும் விளக்கம் கொடுக்குறேன். இருந்தாலும் கோர்ட்டு விடலை. அடுத்து ஒரு பேராகிராஃப் எடுத்துக்கிட்டு வர்றாங்க. அப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, யுவர் ஆனர், பிளைண்ட்டை வரி வரியாக படிக்க வேண்டிய அவசியம் கோர்ட்டுக்கு இல்லை. நீங்கள் ஒவ்வொரு வரியாக படித்து பிரதிவாதி போல் என்கிட்ட கேள்வி கேட்க வேண்டியதில்லை. நீங்கள் உங்களுக்கு ஜூரிசிக்ஷன் இருக்கா, நான் கோர்ட் ஃபீ ப்ராப்பராக செலுத்தி இருக்கிறேன்னா, காஸ் ஆஃப் ஆக்ஷன் இருக்கான்னு பார்த்தா போதும். நீங்கள் ஒவ்வொரு பேராகிராஃபையும் படித்து ஒவ்வொரு வரியும் படித்து என்கிட்ட விளக்கம் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. இப்படி விளக்கம் கேட்கறதுக்கு கோர்ட்டுக்கு அதிகாரம் இல்லை அப்படின்னு சொன்ன உடனே கோர்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அப்போ நாங்கள் பிளைண்ட்டை படிக்கவே கூடாதா, லிமிட்டேஷனை பற்றி நாங்கள் பேசவே கூடாதா அப்படின்னு கேட்டவுடனே, நான் லிமிட்டேஷனை பற்றி பேசவே கூடாதுன்னு நான் சொல்கிறேன். லிமிட்டேஷன் இஸ் மிக்ஸ்டு க்வெஸ்சன் ஆஃப் லா, அது வந்து சட்டம் மற்றும் சங்கதி சார்ந்த விஷயம். லிமிட்டேஷனை பற்றி கோர்ட்டு பார்க்க வேண்டாம். வெளிப்படையாகவே ஒரு வழக்கு லிமிட்டேஷனால் பாதிக்கப்பட்டிருக்குன்னா தான் கோர்ட்டு கேள்வி கேட்கணும். இங்கே 15/10/2022 இருந்தால் என் நாலேஜுக்கே வருதுன்னு சொல்கிறேன். இருந்தாலும் நீங்கள் வந்து வரி வரியாக படித்து என்கிட்ட விளக்கம் கேட்குறீங்க. இப்படி வரி வரியாக கேட்கறதுக்கு அதிகாரமே கிடையாது. பிரதிவாதி போல் ஒரு வழக்குறையை ஆராய வேண்டிய அவசியம் கோர்ட்டுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி அதுக்கு ரெண்டு சைட்டேஷன் கொடுத்துட்டேன். ஒரு சைட்டேஷன் என்னென்னா, கிட்டுசாமி வெர்சஸ் வெள்ளைச்சாமி அண்ட் அதர்ஸ், 12/2/2019 வழங்கியிருக்கிற தீர்ப்பையும், பி லாசர் வெர்சஸ் த பிளாக் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் அப்படிங்கிற வழக்கில் 12/11/2021 வழங்கப்பட்ட தீர்ப்பையும் கொடுத்துட்டேன். அந்த ரெண்டு தீர்ப்புலையுமே என்ன சொல்லியிருக்காங்க கோர்ட் அப்படின்னா, ஒரு வழக்குறையை நம்பர் பண்ணுற ஸ்டேஜில் கோர்ட்டு வந்து ஜூரிசிக்ஷன் இருக்கா, கோர்ட் ஃபீஸ் செலுத்தியிருக்கிறாரா, காஸ் ஆஃப் ஆக்ஷன் இருக்கான்னு பார்த்தா போதும். அந்த வழக்குக்கு ஆதாரம் இருக்கா, அந்த வழக்குக்கான ஆவணங்கள் இருக்கா, அந்த வழக்குக்குரிய பட்டா இருக்கா, அந்த வழக்குக்குரிய தீர்வு ரசீது இருக்கா, இதெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த பணியை பிரதிவாதி செய்வார், கோர்ட்டோட வேலை அது இல்லை. கோர்ட்டு வந்து ஒரு பிளைண்டில் என்ன பார்க்கணுமோ அதை தான் பார்க்கணும். அதை விட்டுட்டு வரி வரியாக படித்து விளக்கம் கேட்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லி இந்த ரெண்டு சைட்டேஷனையும் தூக்கி கொடுத்துட்டேன். அப்போ கிட்டத்தட்ட நாம் 5 முன் தீர்ப்புகளை ஓப்பன் கோர்ட்டில் நீதிபதிகிட்ட கொடுத்துருக்குறோம். அன்னைக்கு உடனே நம்ம ஆர்கியூமெண்ட்டை கேட்டு திருப்தி அடைந்த நீதிமன்றம் வந்து சூட்டை வந்து நம்பர் பண்ணிட்டாங்க. சூட் நம்பர் வந்து 201/2023. இப்போ இந்த வீடியோ முக்கியமாக நான் யாருக்கு சொல்கிறேன் அப்படின்னா, ஜூனியர் வழக்கறிஞர்களுக்கு சொல்கிறேன். முதல்ல ஜூனியர் வழக்கறிஞர்கள் என்ன தெரிஞ்சுக்கணும்னா, முதல்ல கோர்ட்டு வந்து ஒரு வழக்குறையை ரிட்டன் பண்ணி கொடுத்தாங்கன்னா, அவங்க கேட்டிருக்கிற அந்த ரிட்டனுக்கு நாம் மிக சரியான விளக்கம் கொடுக்கணும். ஃபஸ்ட்டு அதை தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, நீங்கள் விளக்கம் கொடுக்கும்போதே உச்ச நீதிமன்றம் உயர்நீதிமன்றம் வழங்கியிருக்கிற தீர்ப்புகளையும் சுட்டி காட்டி நீங்கள் ரிட்டனில் எழுதிடணும். நீங்கள் எழுதாமல் வெறுமனை கொண்டு கோர்ட்டில் வந்து ஜட்ஜ்மெண்ட்டை கொடுக்கக்கூடாது. ஏன்னா ஒருவேளை இந்த தீர்ப்பையும் படித்த பிறகு நீதிமன்றம் நம்பர் பண்ண மாட்டாங்க அப்படின்னாச்சுன்னா, நாளைக்கு ஹைகோர்ட் போனீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ராங்காக நிற்கும். அதனால் நீங்கள் ரிட்டன் எழுதும்பொழுதே எப்படி எழுதணும்னா, சைட்டேஷனையும் சுட்டி காட்டி ரிட்டன் எழுதிடணும். இந்த வழக்கில் இப்படி தீர்ப்பு சொல்லியிருக்கு, இந்த வழக்கில் இப்படி தீர்ப்பு சொல்லிக்கு நீங்கள் எழுதிட்டீங்கன்னா கோர்ட் கண்டிப்பாக நம்பர் பண்ணிடுவாங்க. அப்போ நம்பர் பண்ணுற ஸ்டேஜில் கோர்ட் என்ன பார்க்கணும், ஜூரிஷன் பார்க்கணும், கோர்ட் ஃபீ பார்க்கணும், காஸ் ஆஃப் ஆக்ஷன் பார்க்கணும், அவ்வளோதான் கோர்ட்டோட பணி. அதை விட்டுட்டு பத்திரத்தங்க, பட்டாவங்க, சிட்டாவங்க, அந்த பத்திரத்தங்க, இந்த பத்திரத்தங்க அப்படின்னு கேட்கக்கூடிய அதிகாரம் கோர்ட்டுக்கு இல்லை. அப்போது நீங்கள் ஒரு சூட்டை நம்பர் பண்ணும் பொழுது இந்த சைட்டேஷன், நான் சொன்ன இந்த சைட்டேஷன் எல்லாம் நீங்கள் முக்கியமாக கையில் வச்சுக்கிடணும். முக்கியமாக என்ன பிரச்சனையில் ரிட்டர்ன் போடுவாங்கன்னா, உங்களுக்கு ஃபஸ்ட்டு லிமிட்டேஷன், ரெண்டாவது கோர்ட் ஃபீ, இந்த ரெண்டையும் மெயினாக காரணம் காட்டி தான் ரிட்டர்ன் போடுவாங்க. அப்போ இந்த லிமிட்டேஷனுக்கும் இந்த கோர்ட் ஃபீக்கும் நீங்கள் இந்த 5 தீர்ப்பையும் நீங்கள் பயன்படுத்திக்கிடலாம். இந்த 5 தீர்ப்பையும் பயன்படுத்தி நீங்கள் ஓப்பன் கோர்ட்டில் எமர்ஜெண்ட்டாக வச்சு
நீங்கள் விஷயத்தை எடுத்து சொல்லிட்டீங்கன்னா உடனடியாக சூட்டு நம்பர் ஆயிரும். ஏன்னா மேக்சிமம் இப்போ நிறைய நீதிமன்றங்கள் வந்து ரிட்டர்ன் போடுறத ஒரு வாடிக்கையாகவே வச்சுருக்காங்க. ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி, ஏதாவது ஒரு ரீசனை சொல்லி சூட்டை நம்பர் பண்ண மாட்டாங்க. கட்சிக்காரங்கிட்ட நம்ம ஃபீஸை வாங்கி நம்ம சூட்டை கொண்டு ஃபைல் பண்ணியிருப்போம், ரிட்டன் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்போ திருப்பியும் நம்ம ரிட்டனுக்கு அப்புறம் நம்ம ஹைகோர்ட்டு போகணுருக்கோம். அப்போ ஹைகோர்ட் அவங்களுக்கு ஃபீஸ் வாங்கிட்டுருக்கோம், அவங்களும் எவ்வளோ ஃபீஸ் தான் நமக்கு தருவாங்க? நான் ஏற்கனவே என்னுடைய கட்சிக்கார்ட்ட நான் சொல்லியிருந்தேன், அதாவது மூணு தடவை ரிட்டன் போட்டாங்க, ஹைகோர்ட்டுக்கு தான் போகணும், நீங்கள் பணத்தை ரெடி பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். இருந்தாலும் மனசாட்சி குத்துச்சு, சார் இப்படி நம்ம வந்து ஹைகோர்ட்டு போகணும்னு சொல்லி ரூபா கேட்குறோமே அப்படின்ட்டு நம்ம நேரிலே போய் நம்ம ஒரு தடவை பேசி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து சைட்டேஷனை கொடுத்து நம்ம கரெக்டாக நியாயமாக விஷயத்தை சொன்னோடனே நீதிமன்றம் புரிஞ்சுக்கிட்டு டக்குன்னு நம்பர் பண்ணிட்டாங்க. நம்ம வெளியூரில் கேஸ் நடத்தும் பொழுது ஒரு நபரை ஒரு நண்பரை ஃபாலோ பண்ண வச்சுக்கிடுவோம், அவங்க சரியாக ரிட்டன் எழுதியிருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். இல்லைன்னா அந்த ரிட்டன் போட்டவொன்னே அந்த பிளைண்ட்டை நம்ம அனுப்ப சொல்லி நம்ம ரிட்டன் எழுதிங்கிருந்து அனுப்பி நம்ம நம்பர் பண்ணணும். ஒரு கேஸை நம்ம ஃபைல் பண்ணிட்டோம், அங்கே ஒரு ஜூனியர் நம்மளை பார்த்துக்கிடுவார், நம்ம நீ விசாரணைக்கு போனால் போதுன்னு நம்ம இருந்துக்கிட்டோம்னா அங்கே சூட் நம்பரே ஆகாது. நான் இப்போ சொல்லியிருக்கிற அந்த அஞ்சு தீர்ப்பையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், படித்து பாருங்கள். ஜூனியர்ஸ் வழக்கறிஞர்கள் வந்து கண்டிப்பாக இந்த அஞ்சு தீர்ப்பையும் நீங்கள் குறித்து வச்சுக்காங்க. ஏன்னா சிவில் சம்மந்தப்பட்ட வழக்குகளை நடத்துகிற வழக்கறிஞர்கள் வந்து இந்த பிளைண்ட்டை ரிட்டன் போடும்பொழுது நம்ம ரிட்டன் திருப்பி ரீப்ரஷன் பண்ணுவதற்கு இந்த தீர்ப்புகள் கட்டாயமாக உதவும். இந்த அஞ்சு தீர்ப்புகளும் வழக்கு நம்பர் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக உதவும். ஏன்னா லிமிட்டேஷன் மற்றும் எப்படி நம்பர் பண்ணணும், கோர்ட்டை என்ன பார்க்கணும் அப்படிங்கிறத தீர்ப்புகளை டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. இந்த அஞ்சு தீர்ப்புமே போதும், இந்த அஞ்சு தீர்ப்பு இருந்தால் எந்த சூட்டையும் நம்பர் பண்ணிடலாம். அதனால் படித்து பாருங்கள், கட்டாயமாக உதவும். பார்த்து இன்பர்சனாக வழக்கு நடத்துகிறவங்க, அதுபோக நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிற சட்ட ஆர்வலர்கள், இவங்கெல்லாம் நீங்கள் அந்த தீர்ப்பை பயன்படுத்திக்கிட்டு உங்கள் சூட்டை நீங்கள் ஈஸியாக நம்பர் பண்ணிக்கலாம். படித்து பாருங்கள், கண்டிப்பாக உதவும். நன்றி.